வெல்கம் டு கேகே கன்ஸ்ட்ரக்ஷன் அட் கோவில்பட்டி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்லாப் காங்கிரீட்டோட குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறீங்களா, அது போக சிமெண்ட்டு சாண்ட் அக்ரிகேட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1200 சதுரடி கொண்ட ஸ்லாபுக்கு நம்ம வந்து எவ்வளோ காங்கிரீட் பிடிக்கும், அந்த காங்கிரீட்டில் வந்து நம்ம M20 ரேஷியோவில் அந்த காங்கிரீட்டை போடுறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து எவ்வளோ சிமெண்ட் பிடிக்கும், எவ்வளோ சாண்டு பிடிக்கும், எவ்வளோ ஜல்லி பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது M20 அப்படின்னா, எம்முங்கிறது வந்து மிக்ஸு, இதோட 20ங்கிறது அதோட ஸ்ட்ரென்த்து. இதோட ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 1:1.5:3. டோட்டல் ரேஷியோ நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் ரேஷியோ போடணும். ஏன் அப்படின்னா, ஸ்லாபோட வால்யூம் அதுக்கப்புறம் இதோட டோட்டல் வால்யூமில் தான் சிமெண்ட் எவ்வளோ இருக்குது, சாண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். டோட்டல் ரேஷியோ வந்து 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 5.5 வரும். இதில் வந்து நம்ம சிமெண்ட் வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கணும், சாண்ட் செப்பரேட் பண்ணி எடுக்கணும், அக்ரிகேட் செப்பரேட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு சிமெண்ட்டை பார்ப்போம். சிமெண்ட்டோட இந்த M20 வந்து சிமெண்ட் வந்து 1%, சாண்ட் வந்து 1.5, அக்ரிகேட் வந்து 3. ஸோ நம்ம வந்து சிமெண்ட் எடுக்கும்போது 1 எடுக்கணும், டோட்டல் ரேஷியோ வந்து 5.5. இது வந்து 1.54 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ட்ரை வால்யூம் வந்து வெட் வால்யூமாக மாறுறதுக்கு உண்டானதுக்கு 1.54 போடுறோம். டோட்டல் ஸ்லாபு இப்போ வந்து அப்படிங்கன்னா, இந்த 1200 சதுரடி ஸ்லாப்னா 40x30, அதோடய திக்னஸ் வந்து 6 இன்ச் இருக்குது. ஸோ ஸ்லாபோட வால்யூம் வந்து 600 கியூபிக் ஃபீட் வரும். ஸோ 600 கியூபிக் ஃபீட் டிவிடட் 35.315. இந்த 35.315ங்கிறது வந்து 1 m³ இஸ் ஈக்குவல் டு 35.315 கியூபிக் ஃபீட், சிஎஃப்டி. ஸோ நம்ம வந்து இதை m³ கன்வெர்ட் பண்ணுறதுக்காண்டி சிஎஃப்டி போடுறோம். இது வந்து 1440 வந்து சிமெண்ட்டோட யூனிட் வெயிட். சிமெண்ட்டோட யூனிட் வெயிட் வந்து 1440 கேஜி பர் m³ போட்டு நம்ம இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6850 கேஜி வரும். 1 பேக் சிமெண்ட் வந்து 50 கேஜி. ஸோ 137 பேக்ஸ் வரும் நமக்கு. எப்படி 1200 ஸ்கொயர் ஃபீட் ஸ்லாபு 6 இன்ச்சு ஸ்லாப் திக்னஸில் வச்சு நம்ம காங்கிரீட் போட்டோம் அப்படின்னா 137 பேக்ஸ் தேவைப்படுது நமக்கு. இது வந்து ஸ்லாப் திக்னஸ் வந்து 5 இன்ச் to 6 இன்ச் வச்சுக்கிடுவாங்க, நம்ம வந்து மேக்ஸிமம் 6 இன்ச் வச்சுருக்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபைன் அக்ரிகேட்னா மணல் வந்து மணலோட ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 1.5% இருக்குது. ஸோ 1.5 டிவைடட் டோட்டல் ரேஷியோ வந்து 5.5 இன்ட்டு நம்ம அந்த ட்ரை வால்யூம் 1.54 இன்ட்டு ஓவரால் கியூபிக் ஃபீட் வந்து 600 கியூபிக் ஃபீட் நமக்கு. இது ஏன் நீங்கள் வந்து அந்த 35 போடலாம் நம்ம போடலாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, மணல் எப்போயுமே நம்ம வந்து கியூபிக் ஃபீட்டில் தான் எடுத்துக்கிடுவோம், ஏன்னா யூனிட் கணக்கில் வாங்குவோம். ஸோ 600 போட்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 252 கியூபிக் ஃபீட். 100 கியூபிக் ஃபீட் வந்து 1 யூனிட்டு. ஸோ நம்ம 100 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2.52 யூனிட் வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் அக்ரிகேட்டுங்கிறது வந்து ஜல்லி. ஜல்லியோட ரேஷியோ வந்து 3, அதாவது டோட்டல் வந்து 3 டிவைடட் 5.5 போடுவோம் இன்ட்டு 1.54 × 600. ஸ்லாபோட வால்யூம் வந்து 600 CFT. ஸோ 600 இந்த 1.54ங்கிறது காமனாக நம்ம எல்லாத்துக்கும் போடுவோம். இது என்ன அப்படின்னா ட்ரை டூ விட்டு டோட்டல் 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 504 CFT வரும் டிவைடட் 100. ஏன் 100 போடுறோம்னா 100 CFT வந்து 1 யூனிட்டு. ஸோ நம்ம யூனிட் கணக்கில் தான் நம்ம ஜெல்லி எம்சென்ட்லாம் வாங்குவோம். ஸோ 5 யூனிட் நமக்கு வரும். ஓவராலாக நம்ம வந்து 1200 சதுரடி கொண்ட ஸ்லாபில் 6 இன்ச் திக்னஸில் நம்ம ஸ்லாப் காங்கிரீட் போடுறோம் அப்படின்னா M20 ரேஷியோட வேல்யூ வந்து சிமெண்ட் வந்து 137 பேக்கு, சாண்டு வந்து 2.5 யூனிட்டு, ஜெல்லி வந்து 5 யூனிட்டு. இதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லாபில் வந்து காங்கிரீட் குவான்டிட்டி கண்டுபிடிக்கான ஈஸியான மெத்தடு. சிமெண்ட்டு சாண்டு அக்ரிகேட் எல்லாமே நம்ம தெளிவாக போட்டிருக்கிறோம். இது போக ஒரு ஸ்லாபில் வந்து என்னென்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ரு ரேஷியோ வந்து எவ்வளோ ஆட் பண்ணுவாங்கன்னு இருக்கும். அது போக அட்மிக்சர்ஸ் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அட்மிக்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க.
இந்த ரெண்டு பற்றி டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதை பற்றின நான் வீடியோ போடுவோம். நம்ம வந்து அடுத்து வந்து வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் காஸ்ட்டு வந்து என்ன ரேட்டில் போய்கிட்டு இருக்குங்கிறது பற்றி ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.